இந்த முட்டை குருமா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கொரகொரப்பாக ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிக்குங்க. அரைக்கும் போதே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ இது கூடவே 2 சிட்டிகளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ முட்டை குருமா செய்கிறதுக்கு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு வர வறுத்துருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/20 பீஸ் சின்ன வெங்காயம், 5 முந்திரி, கூடவே 1/6 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. முட்டை குருமா செய்கிறதுக்கு நீங்கள் மசாலா இதை போல் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள். முட்டை குருமா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 1/5 பீஸ் தேங்காய் எடுத்து திருகல் போட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நல்லா ஆறினதும் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயை ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு வச்சுடுங்க. பொகாடா பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்கம்மா. நல்லா சூடாகட்டும் எண்ணெய். பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துருங்க. இது வந்து அழகாக தான் சேர்க்கணும்னு கிடையாது, உங்கள் கைக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். உடனே திருப்பாதீங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும்னு கிடையாது, நல்லா வெந்து வந்தால் போதும். அப்படியே வேகட்டும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பப்பிள்ஸ் நிற்கிற டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா பொகடாவும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம பொகடா பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது. 1 பிரியாணியில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில், கூடவே 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இது கூடவே நான் வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக சேர்க்கணுன்னா மிளகாய்த்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா கொதிச்சு வந்ததும் மீடியமான அளவுக்கு வந்துடும். இதால் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வைக்கிற குழம்பு வந்து 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இதை விட கம்மியாக வைக்கிறவங்களா இருந்தால் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறவங்களா இருந்தால் 2 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கணும், கொதிச்சு வர டைமில் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். மேலவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து 1-8 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 1-8 நிமிஷம் வச்சுருக்கேன். குருமா நல்லா வாசனையாக வருது. நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சிருக்கு பாருங்கள். அதே போல் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். குருமா வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பொகடாவை சேர்த்துடலாம். பொகடா வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சைடில் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்படி அங்கங்கே சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு போதும், இப்படி கலந்து விட்டுருங்க. கூடவே நான் வந்து 4 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்து இப்படி 2 பக்கமும் கோடு போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா மசாலா உள்ளே போகும். 3 பக்கம் கூட போட்டுருங்க. 1 முட்டையாக சேர்த்துடலாம். இதை போல் 2 கட் பண்ணிவிட்டு இப்படி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க, போதும். அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. பாருங்கள், நான் 2 நிமிஷம் சொன்னேன், 2 நிமிஷம் விடலை, 1 நிமிஷத்தில் எடுக்கிறேன்.
கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான முட்டை குருமா ரெடி. இந்த முட்டை குருமா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.